அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பந்தல் ராஜா பேசுகிறேன். வருகின்ற நவம்பர் 18 தேசம் போட்டும் தேசிய தலைவர் சுதந்திர போராட்டத்தில் தன்னிகரில்லா தியாகத்தை செய்த மாவீரர் ஆங்கிலரை எதிர்த்து அப்பொழுதே வணிக வழியாக பொருளாதார அடிப்படையில் ஆங்கிலேயனை நடுநடுங்க வைத்த கப்பலோட்டிய தமிழர் சிக்கலுத்த செம்மல் ஐயா பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் 88வது நினைவு நாள். இந்த நினைவு நாளில் நாம் அவருடைய தியாகத்தை, அவருடைய போராட்ட குணத்தை தனக்காகவோ, தனது குடும்பத்திற்காகவோ, தனது சொந்தங்களுக்காகவோ, தனது இனத்திற்காகவோ வாழாமல் நாட்டிற்காக, தமிழருக்காக சுதந்திர காற்றை அனைத்து மக்களும் சுவாசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அடிமையாக இருக்க மக்களை விடுதலைக்காக இங்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எவனும் இல்லை, பணக்காரன் ஏழை என்று எவரும் கிடையாது என்று தான் பெற்ற தகப்பனையே பாமர மக்களுக்காக எதிர்த்த ஒரு மாபெரும் மாமனிதர் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் வரலாற்றை உலக அறியும் செய்வதற்காக அனைத்து அரசியல் கட்சிகளும் வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் அழைப்புதல் அடித்து அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு விட்டுருக்கோம். இதில் வந்து எந்த பாகுபாடும் கிடையாது, அனைவரும் வர வேண்டும். ஐயாவோட தியாகத்தை, ஐயாவுடைய வரலாற்றை உலக அறிய செய்ய வேண்டும். இன்று ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் இந்த நவம்பர் 18 நெல்லையில் வர வேண்டும் என்பது ஒட்டுமொத்த மக்களுடைய ஆவல். இது வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் அழைப்பு கொடுக்கோம். நம்முடைய சமுதாய சொந்தங்கள், நீங்கள் எல்லாருமே வர வேண்டும். ஏன்னா முதல் நம்முடைய கடவுளை நம்ம வணங்கணும். நம்ம இன்னைக்கு எந்த அரசியல்வாதி மதிக்கலை, நம்மளோட கோரிக்கை யாரும் செவிசாய்க்கலை அப்படின்னு சொல்லுதோம். வாழ்நாளில் உன்னுடைய அடையாளத்துக்காக நீ இந்த ஒரு நாள் நவம்பர் 18 செலவழித்து திருநெல்வேலி வாங்க. நீங்கள் எல்லாரும் ஒன்று கூடினால் கண்டிப்பாக அரசாங்கம் நம்ம திரும்பி பார்க்கும். ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை மேறு போராட்ட குணமும் யாரும் கிடையாது, வள்ளலும் யாரும் கிடையாது. அப்பேற்பட்ட வள்ளல் இன்னைக்கு சொல்லலாம் சுதந்திரத்தில் நிறைய பேர் சிறைக்கு சென்றாங்க. ஐயா பட்ட கஷ்டம் பேர் வேற எந்த தலைவரும் படலாம். காரணம் என்னன்னா, ஐயாவின் மீது இருந்த பயம் ஆங்கிலேயர்களுக்கு. வாவு சிதம்பரம் பிள்ளை பேசினால் செத்த பிணமும் எந்திரிச்சு போராட்ட குணத்தை தொடரும், வந்தே மாதிரம் கேட்கும் என்று கூறிய ஆங்கிலேயரை யாரும் மறந்துட முடியாது. அதனால் என்னுடைய உறவுகள், அனைத்து நண்பர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் எல்லாருமே நவம்பர் 18 நெல்லை மணிமண்டபத்தில் உங்களை வருக வருக என்று வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். வெள்ளாளர் முன்னேற்ற கழகம், மாநில அமைப்புச் செயலாளர் பந்தல் ராஜா, மாநில தலைவர் அண்ணா சரவணன், நன்றி.